வணக்கம், நான் மாரிமுத்து. நுகர்வோர் நீதிமன்றத்தை பத்தி ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பாருங்க. அந்த வீடியோவில் நுகர்வோர் நீதிமன்றத்தை எப்படி அணுகணும்னு தான் போட்டிருப்பேன். நான் ஏன் நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போனன்றதை காரணம் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த வீடியோவில் என்னோட நுகர்வோர் நீதிமன்ற அனுபவங்களை தான் பகிர்ந்துக்க போறேன். நான் நுகர்வோர் நீதிமன்றம் போக முக்கிய காரணம், தகவல் ஆணையம் போனாலும் மக்கள் போடுற ஆர்டிஐக்கு மரியாதை கிடையாது. சரி, இதுக்கு மாற்று வழியாவது இருக்கான்னு பார்த்தேன். 30 நாட்களுக்குள் பதில் தராத பொது தகவல் அலுவலர்களை ஏதாவது நடவடிக்கை எடுக்க வைக்க முடியுமா அப்படின்னு கன்சூமர் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருந்தேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுல வட்டாட்சியர்களுக்கும் 11 மாசம் கழிச்சு பதில் கொடுத்துருந்தது. அதுக்காக தான் கன்சூமர் கோர்ட் போயிருந்தேன். கன்சூமர் கோர்ட்ல இந்த கேஸ் எடுக்கவே ரொம்ப இழுக்கடிச்சாங்க. ஏன் அப்படின்னா, இது ஒரு ஆர்டிஐ கேஸ், மற்ற கேஸ் இருந்தா கூட உடனே எடுத்துட்டு இருப்பாங்க. இது ஆர்டிஐ சம்பந்தப்பட்ட கேஸ்ன்றதுனால எடுக்க தயங்கினாங்க, அதுதான் உண்மை. ஏன் தயங்கினாங்க அப்படின்றத வீடியோ கடைசியில சொல்றேன். 18/1/2023 அன்னைக்கு முதல் ஹியரிங் போயிருந்தேன். அப்போ பொது தகவலர் வரலன்ற அவர் வரலையா இல்ல நுகர்வோர் நீதிமன்றத்திலிருந்து நோட்டீஸ் போச்சான்னு தெரியல. கேஸ் நம்பர் 01/2023 கூப்பிட்டாங்க, போய் நின்ன. மொத்தம் 3 ஜட்ஜி உட்காந்துருந்தாங்க. நடுவில் இருக்கிற ஜட்ஜி பக்கத்தில் இருக்கிட்ட, இந்த கேஸ் இங்கே வராதுங்க அப்படின்ற மாதிரி மெதுவாக சொன்னார். அப்புறம் பாஸ் ஓவர்னு சொல்லிட்டாங்க, என்னை போய் உட்கார சொல்லிட்டாங்க. உட்காந்துருந்தேன். எல்லா கேஸும் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக மறுபடியும் என்னை கூப்பிட்டாங்க. போய் நின்ன, நீங்கள் கன்சூமரே வரமாட்டீங்களே அப்படின்னு ஜட்ஜி சொன்னார். ஏன் சார், 10 ரூபா கோர்ட் ஸ்டாம்ப் போட்டிருக்கேன், ஏன் கன்சூமர் வரமாட்டேன் அப்படின்னு கேட்டேன். அது ஜட்ஜி சொன்னார், கோர்ட் ஸ்டாம்ப்லாம் பணத்திலே வராது, அது நீதிமன்றத்துக்கு நீங்கள் வளர்ச்சிக்காக கொடுக்குற நிதி மாதிரி, அதனால் அதை பணமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னார். சரிங்க சார், பப்ளிக் சர்வன்றது மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறவங்க தானே, மக்கள் டேக்ஸ் கட்டுறாங்க தானே, அப்போ மக்கள் ஒரு கன்சூமர் தானே அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் கன்சூமரில் வரமாட்டீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சில ஜட்ஜ்மெண்ட் கூட வந்திருக்கு, தகவல் ஆணையம் வரைக்கும் ஆர்டிஐல யார் போனாங்களோ அவங்க கன்சூமராக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கூட வந்திருக்காமல் சார் அப்படின்னு சொன்னேன். எங்கள் ஜட்ஜ்மெண்ட் வந்து காட்டுங்க அப்படின்னாரு. 2012 வந்த ஒரு ஆர்டிகல் எடுத்து காமிச்சேன். நீங்கள் என்ன இதை வச்சுட்டா பேசிகிட்டு இருக்கீங்க, ஜட்ஜ்மெண்ட் இல்லையா, கோர்ட்டை மிஸ்லீடிங் பண்ணுறீங்க, உங்கள் மேலே ஃபைன் போடுறோம் 10,000 ரூபா, என்னால் 10,000 ஒரு 1,00,000 வரைக்கும் உங்கள் மேலே ஃபைன் போட முடியும் அப்படின்னு பேசினார். இப்போ நீங்கள் நானும் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட கருத்துக்களை அடுத்தடுத்து எடுத்து வைக்கலாம். ஆனால் நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பேச்சுக்கு நம்ம தொடர்ந்து வாதங்களை வைக்கும்போது, நீனா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்து ஃபைன் போட்டுருவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்மள மாதிரி ஆளுகளாம் 10,000 ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் 10,000 கம்மியாக இருக்கும் நினச்சிட போகிறேன்ட்டு 1,00,000 வரைக்கும் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை யார் சொல்கிறது, ஒரு ஜட்ஜி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நமக்கு என்ன தோணும், ஐயோ நாம கண்டிப்பாக இப்போ கன்சூமர் இல்லை போல இருக்கு, தெரியாமல் வந்துட்டோம் போல இருக்கு, சாரி சார் தெரியாமல் வந்துட்டேன், தெரியலாம் சொல்லிக் கொடுங்க சார், கற்றுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, ஏன் ஆன்லைன் தான் போடுவீங்களா, நேரெல்லாம் வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ தான் புரிஞ்சுது, நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு நான் முதல்ல போகும்போது நான் முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவங்க ஸ்டாஃப்கிட்ட ஏன் 1 மாசம் கழிச்சு என் கேஸை கூப்பிட்டு கரெக்ஷனை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதான் அந்த ஹெட்லருக்கு ஜட்ஜி கிட்ட சொல்லியிருப்பார் போல இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே ஒரே கோர்ட்டில் தான் இருக்காங்க இல்லையா, அங்கே ப்ரொசீஜர் என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வேற, அந்த டிபார்ட்மெண்ட் வேறு நான் நினச்சேன், ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடம் இயங்குதுன்றதை அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ எங்களே நீ கேள்வி கேப்பியா அப்படின்ற தோனியில அவர் கேக்குறது எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவர் பேச்சு எல்லாமே, இனிமே நீ பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி, இல்ல சார் நான் கன்சூமர் தான் அப்படின்னு ஏதாவது சொல்ல வந்தா நீ கன்சூமரே கிடையாது, கன்சூமர் வார்த்தையை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, இது அவங்க இடம், ஏதாவது பேசினா ஃபைன் போட்டு வேற மாதிரிட்டாங்க, இனிமே நம்ம பேசுறது தப்புன்னு சொல்லி அமைதியாகிட்டேன். அப்பாலஜியும் கேட்டு அமைதியாக இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி ஓகே நீங்கள் வந்துட்டீங்க, நான் பொது தகவலர் வர சொல்கிறேன், அங்கே நீ எதுவாக இருந்தாலும் பேசி முடிச்சிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இல்லை வேணாங்க, இன்றைக்கே கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஃபைன் போடுவோம் பரவாயில்லையா அப்படின்னாரு. என்ன கேஸே முடிச்சுக்கணும்னு சொன்னால் அப்பயும் ஃபைன் போடுறேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, சரி ஓகே வர சொல்லுங்கன்ட்டு 25/1/2023 கேஸ் ஹியரிங் தள்ளி வச்சாங்க. இதுக்கு நடுவில் சரி ஏதாவது ஜட்மெண்ட் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தேன் வெப்சைட்டில். நேஷனல் கன்சூமர் கோர்ட்டில் ஏற்கனவே ஒரு ஜட்மெண்ட் இருக்குது, ஆர்டிஐயில் தகவலான வரைக்கும் போனவங்கள கன்சூமராக ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 2019 ஒரு கன்சூமர்ன்றவங்க காசு கொடுத்து பொருள் வாங்குறவங்க மட்டும் கன்சூமர் கிடையாது, ஒருத்தவங்க இதை செய்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாலும், அதாவது ப்ராமிசிங், இந்த வேலையை நான் செய்கிறேன் ஆவணங்களை பார்வையிட்டு குறிப்பிட்டு குறிப்பிட்டுக்குள்ள இந்த தேதிக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தார்.
சரி ரைட்டு, இவங்க ஒரு முடிவோட தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொது தகவல்களை பத்தி இவர் புகழறாரு. பொது தகவல்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேலை, அதுக்கு தனியாக சம்பளம் கிடையாது, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நீங்கள் என்ன தகவல் கேட்டிருந்தீங்க அப்படின்னு கேட்டாரு. கடந்த 5 வருஷத்தில் புறம்போக்கு நிலங்களுக்கு யாரெல்லாம் பட்டா கொடுத்தீங்க, எந்த மூல ஆவணங்கள் அடிப்படையில் கொடுத்துருந்தீங்கன்னு கேட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். 5 வருஷத்துக்கு கேட்டிருக்கீங்க, எப்படிங்க அவர் கொடுப்பாரு, ரொம்ப கஷ்டங்க அப்படின்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், சார் டாக்குமெண்டே இல்லைன்னு சொல்கிறாரு சார் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, அது ரொம்ப கஷ்டங்க, நான் சொல்கிறத காதலே வாங்கலை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி டிசிஷன் எடுத்துட்டாங்க, ஆர்டிஐ கேஸ கன்சியூமரா கன்சிடர் பண்ணக்கூடாது. நான் சொல்றத எதுவுமே அவர் காதலே வாங்கல, அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இதுல ஏதாவது நம்ம பேச போய் ஃபைன் கீன் போட்டாங்கன்னா அந்த பயம் வேற உள்ள ஓடிட்டு இருக்கு. அதாவது பொதுமக்களுக்கு அவங்க பேச விடணும், அவங்க என்ன சொல்ல வராங்க கேட்போம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல ப்ராமிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, அதையும் நான் அந்த லெட்டர்ல தெளிவா சொல்லியிருந்தேன், ஆனா அவர் ஏத்துக்கவே இல்லை. சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இயரிங்லயே ஜட்ஜ் என்ன கேட்டிருந்தாருன்னா, ஏன் 11 மாசம் கழிச்சு பதில் கொடுத்தா என்ன, கொடுக்கூடாது சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதே மாதிரி தான் இப்பயும் பேசிட்டு இருந்தாரு, அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. பொது தகவலர் 3ஆம் தேதி கலாய்வுக்கு, 7ஆம் தேதி என் கையில் லெட்டர் கிடைக்குது. கலாய்வுக்கு வர சொல்லி டாக்குமெண்ட் எதுவும் இல்லைன்றாரு. 11 மாசம் கழிச்சு இல்லைன்னு சொல்லி பதில் கொடுக்குறீங்கன்னா மக்கள் போடுற மனுவுக்கு நீங்க எப்படி செயல்படுவீங்கன்னு சொல்லி வட்டாட்சியர் அலுவலகத்தை கலாய்வு செய்ய ஒரு பர்மிஷன் எடுத்தேன், அதையுமே எங்க பணி நேரம் பாதிக்கப்படும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் நான் கலாய்வு செய்யக்கூடாது, அதுதான் அவரோட முக்கிய நோக்கம். இத்தனை விஷயங்களும் நான் சொல்லணும்னு வரேன், ஆனா ஜட்ஜி என்ன சொல்ல விட மாட்டாரு, அவர் சொல்றதே சொல்லுறாரு. ஏன்னா நுகர்வோர் நீதிமன்றம் மக்களுக்கான இடமானதான் நாம பேச முடியும், அது அரசு அதிகாரிகளுக்கும் நீதிபதிகளுக்கும் இடம் இல்ல, நம்ம எப்படி பேச முடியும். கடைசி வரைக்கும் பொது தகவல் செஞ்சது ஒரு தப்புன்னு கூட அவர் சொல்லவே கிடையாது. நீ கன்சியூமர் இல்ல, சரி நீ ஏதோ ஒரு யூடியூபர்னா சொல்ற, நிறைய பேர் பட்டா வாங்கி கொடுத்துன்னு சொல்ற, அதனால ஒரு வர சொன்ன ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க அப்படின்னாரு. நான் கலாய்க்கு பர்மிஷன் கேட்டது ஜமாபந்தி மனு கொடுத்துருந்தேன், அது என்ன ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா ஜமாபந்தி மனு என்ன ஸ்டேட்டஸ் கேட்டா இந்த மாதிரி குறை தீர்ப்புகளை கொடுத்ததெல்லாம் நாங்க ஆர்டிஐல சொல்ல மாட்டோம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சரி கலாய்க்கு மூலமா தெரிஞ்சுக்கலாம்னு போனா அதுக்கும் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. சரி கன்சியூமர் கோர்ட் வந்திருக்காரு கேப்போம்னு கேட்டா, கடந்த 2 வருஷத்துல ஜமாபந்தியெல்லாம் நில்லு, குறையெல்லாம் தீர்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எங்க ஜமாபந்தி என்ன ஆச்சுன்னு கேட்டா அவங்களுக்கு பதில் எல்லாம் அமைச்சிட்டு போனாங்க அப்படின்றாரு. ஆனா இன்னைய வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆப்போசிட்ல பேசுறவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க, அதுல நியாயம் இருக்கா இல்லையா அதை கன்சிடர் பண்ணி கேட்டாதான் நியாயத்தை சொல்ல முடியும். ஆனா ஆல்ரெடி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, நம்ம கோர்ட் வந்து நம்ம ஸ்டாஃபே கேள்வி கேட்டான்டா நீ எவ்வளவு பெரிய ஆளா அப்படின்றது ஒன்னு. ரெண்டாவது ஆர்டிஐ அப்படின்றது கன்சியூமர் கோர்ட்ல வருமா வராதா, இதுவே பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு போல இருக்கு. நேஷனல் கன்சியூமர் கோர்ட்லயே ஒருத்தர் வரும்னு சொல்லியிருக்காரு, ஒருத்தர் வராதுன்னு சொல்லியிருக்காரு. நான் வரும்னு சொல்ல ஜட்ஜ்மெண்ட் காட்டுறேன், அவர் வராதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் காட்டுறாரு. நீங்க கன்சியூமரே இல்லை அப்படின்னு இந்த ஆர்டர் தான் காமிச்சாங்க. இந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணவர் காம்பன்சேஷன் கேட்டிருக்காரு, நான் காம்பன்சேஷனே கேட்கல ஆக்சுவலாக. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், த கம்ப்ளைண்ட் ஃபைல்டு பை த கம்ப்ளைனன்ட் கிளைமிங் காம்பன்சேஷன் ஃப்ரம் ஆப்போசிட் பார்ட்டி ஃபார் த டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் இன் நாட் ஃபர்னிஷிங் த இன்ஃபர்மேஷன் சாட் பை த கம்ப்ளைண்ட் ஃப்ரம் த ஆப்போசிட் பார்ட்டி அண்டர் த ஆர்டிஐ ஆக்ட். ஸோ நான் காம்பன்சேஷன் கேட்கவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்த ஆர்டர்லேயே 22nd பாயிண்ட் பாருங்கள், ஆக்ட் டு ஹேவ் ஓவர்ரைடிங் எஃபெக்ட். ஒரு கம்ப்ளைண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்டோடு கொடுத்துருந்தாங்கன்னா அதை விதிவிலக்காக நீங்கள் ஏற்றுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ தமிழ்நாடு லெவலில் பொது தகவலர்கள் 30 நாளில் பதில் கொடுக்குறது கிடையாது. இதுக்காக தான் முக்கியமாக நான் இந்த கேஸை ஃபைல் பண்ணேன். ஸோ நான் பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட போயிருக்கேன், நான் என்ன சொல்ல வரேன், எதுக்காக வந்திருக்கேன் எதையுமே கேட்காம. கன்சியூமர் கோர்ட்டில் நிறைய கேஸ் வந்துடக்கூடாது, இந்த ஒரே ஒரு காரணம் அவங்க மண்டையில் ஓடிட்டே இருந்திருக்கு. எப்படியாவது கேஸை ரிஜெக்ட் பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து பண்ணல, நீ கன்சியூமரே இல்லை அதனால் ஃபைன் போட்டுருவோம், பேட்டா கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லி வாண்டடாக என்ன வித்ரா பண்ண வச்சாங்க. அப்படி பார்த்தா ஜட்ஜிக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ தோணுது. இது கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 2019 PDF. இதில் கன்சியூமர் மீன்ஸ் எனி பர்சன் ஹூ, ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், ஹையர்ஸ் ஆர் அவைல்ஸ் ஆஃப் எனி சர்வீஸ் ஃபார் எ கன்சிடரேஷன் ஆஃப் விச் ஹேஸ் பீன் பெய்டு ஆர் ப்ராமிஸ்டு. நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, ப்ராமிஸ்ன்ற வார்த்தை இருக்கு. ஒரு கருத்துக்கு மேலே எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, நம்ம என்னதான் பேசினாலும் இவங்க எந்த விஷயத்தையும் எடுத்துக்க போறது இல்லை. ஏன்னா இந்த இடத்துல இவங்க வச்சுதான் சட்டம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஜட்ஜி சொன்னாரு, சரிங்க நீங்க கன்சியூமர்ல வர மாட்டீங்க, இப்ப பொது தலைவர் வந்துட்டாரு, நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தனா நீங்க அவருக்கு பேட்டா கொடுக்குற மாதிரி இருக்கும், நீங்களே வித்ரா பண்றீங்களேன் அப்படின்னாரு. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா, இப்ப கூட பேட்டா கொடுக்கணுமே அப்படின்ற அந்த காசை தான் சொல்றாரு. மக்களை ஃபைன் போட்டுருவேன், பேட்டா கொடுக்கணும், இந்த மாதிரி மக்களை செலவு அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டி வித்ரா பண்ண வைக்கிறார். ஸோ அவர் நல்லா தெரிஞ்சு போச்சு, பணம் கட்டணும் அப்படின்னா இவனால் கட்ட முடியாது, அதனால் வித்ரா பண்ணிவிடுவான். அவர் கண்டுபிடிச்சிட்டார், ஏற்கனவே 1,000,000 to 1,00,000 வரைக்கும் ஃபைன் போடுவோம்னு வேறு சொல்லியிருக்காரு. எதுக்கு வம்பு அப்படின்னு நானும் வித்ராவில் சைன் போட்டு விளக்கம் தரப்பட்டது அப்படின்னு எழுதிட்டு வந்துட்டேன்.
என்னதான்ப்பா சொல்ல வர அப்படின்னா ஆர்டிஐயை ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணி தகவல் ஆணையம் போனால் கூட கன்சியூமர் கோர்ட்டில் போட முடியாதா? அப்போ ஆர்டிஐ போகிறவங்களாம் கன்சியூமரே கிடையாதா? 10 ரூபா கோர்ட் ஃபீலாம் கட்டுறமே அப்படின்னு கேட்குறீங்களா? இதுதான் நம்ம கவர்மெண்ட். மக்களோட பணம் வேணும், ஆனால் அவங்க கன்சியூமர் கிடையாது. ஏன்னா ஆர்டிஐ அப்படின்னு நிறைய பேர் போடுறாங்க, தகவல் ஆணையம் போனாலுமே அவங்களுக்கான தீர்வு சரியாக கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி சமயத்தில் கன்சியூமர் தான் அப்படின்னு கன்சியூமர் கோர்ட் சொல்லிச்சு அப்படின்னா இங்கே நிறைய கேஸ் வந்துடும். தமிழ்நாட்டில் மட்டுமே 25,000 கேஸ் கிட்ட பெண்டிங்னு சொல்லியிருக்காங்க தகவல் ஆணையத்தில். அப்போ இந்தியா பூரா எவ்வளோ இருக்கும்? பொது தகவலர் 30 நாளில் பதில் தரல அப்படின்னா ஆர்டிஐ போட கன்சியூமர் கோர்ட் போகலான்னு சொல்லி சட்டம் இருந்துச்சு அப்படின்னா ஏகப்பட்ட பேர் கன்சியூமர் கோர்ட் போவாங்க. இதுக்காக தான் நேக்கா ஆர்டிஐ ஆக்ட்லேயே ஆர்டிஐ 23 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்பீல் தான் பண்ண முடியும், இது கேஸ்லாம் நீங்கள் போட முடியாது தகவல் தரலன்னு. ஸோ நம்மலாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆர்டிஐ ஆக்ட் அப்படின்றது வாயில் ஒரு விஷயத்தை கேட்குறோம் இல்லையா, அதுக்கு பதில் எழுத்துப்பூர்வமாக கேட்குறோம், அவ்வளோதான். இதன் மூலமாக அவங்கள சட்டத்தின் முன் நிறுத்தி பெரிய தண்டெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. அபராதம் விதிக்கலாம், ஒழுங்கு நடவடிக்கை வைக்கலாம். அது யாரால் எடுக்க வைக்கலாம்னா தகவல் ஆணையத்தில் எடுக்க வைக்கலாம். தகவல் ஆணையம் தான் 18(1)-ன் கீழே மணியை எடுக்க மாட்டேது. நான் 18(1)-ன் கீழே புகார் மனுவாக அமைச்சாலும் அவங்க 19(3)-ஆக தான் விசாரிக்கிறாங்களாம். ஏன்னா அவங்க ஆர்டர் போட்டு பொது தகவல் பதில் கொடுக்கலனா தான் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்களாம். ஏன்னா அவங்களாம் நீதிபதி, நம்ம வெறும் மக்கள் தானே. நம்ம மனுவை மதிச்சான்னா மதிக்கேட்டானே அவங்களாம் கிடக்குது. இதனால தான் 25,000 மனு தகவல் ஆணையத்துக்கு போயிருக்கு. மக்கள் போகிற மனுவுக்கே அவங்க பதில் கொடுத்தாங்கன்னா ஏன் மனு அங்கே போகுது? இன்னொரு சூட்சமும் இருக்குது இல்லை, என்ன தெரியுமா? மக்கள் போடுற மனுவுக்கு பொது தலைவரே பதில் கொடுத்துட்டாருன்னா மேல்முறையீட்டு அலுவலரும் தேவையில்லை, தகவல் ஆணையம் ஒன்று தேவையே இல்லை. அப்போ இவங்க பதில் கொடுக்கலனா தான் தகவல் ஆணையத்துக்கே வேலை, அதை எப்படி அவங்க ஸ்டிக் பண்ணுவாங்க? அப்புறம் அவங்களுக்கு வேலையெல்லாம் போயிடுமே. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆர்டிஐ ஆக்ட் அப்படின்றது மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் மாதிரி ஒரு பாவனையை பண்ணிட்டு அதில் மக்களுக்கு தகவல் போய் சேர்ந்தாலும் சேரட்டாலும் அவங்க பெரிய நடவடிக்கைலாம் எடுக்க முடியாது. அப்படியே சில நடவடிக்கைகள் எடுக்கிற ஆப்ஷன் இருந்தாலும் தகவல் ஆணையத்தில் இருக்கிற நீதிபதிகள் அதை சரியாக செயல்படுத்த மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே அரசு அதிகாரிகள், அரசு அதிகாரி தான் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இனிமே நீங்கள் யாராவது தகவல் ஆணையம் போனீங்க அப்படின்னா ஐயா எனக்கு தகவலே வேணாம், என் மனுவுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல, அவர் மேலே ஆக்ஷன் எடுங்க, அதை மட்டும் கேளுங்க. ஸோ நீங்கள் ஆர்டிஐ போடுறீங்க அப்படின்னா அதிகபட்சம் தகவல் ஆணையத்தில் உங்களோட குறைகளை நிவர்த்தி பண்ணிக்க பாருங்கள். அதுக்கு மேலே நீங்கள் போகணுன்னா ரிட் ஆஃப் மெண்டமஸ் தான் போடணும். உயர்நீதிமன்றத்தில் இங்கிலீஷில் பேசணும், கேஸை வந்து நம்பர் பண்ணுறது கஷ்டப்படணும், நிறைய விஷயம் இருக்கும். மொழி பிரச்சனை பெரிய பிரச்சனையாகுது. தமிழ் மொழியை காப்பாற்றிட்டோன்னு சொல்கிறாங்க, ஒரு உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியை உங்களால் கொண்டு வர முடியல, என்ன பெருசாக தமிழை காப்பாற்றிட்டீங்க நீங்கள்? சரி அப்படின்னா கன்சியூமர் கோர்ட்டில் எந்த கேஸுமே போடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நான் ஆர்டிஐ ஆக்டில் தகவல் கொடுக்கல அப்படின்றதுக்காக போயிருந்தேன், அதனால் இவ்வளோ பிரச்சனைகள். இதுவே நீங்கள் ஒரு பட்டாவுக்கு செலான் கட்டியிருக்கீங்க, சர்வேயர் வந்து அளக்கவே இல்லை பட்டாவும் கொடுக்கல அப்படின்னா இதுக்கு நீங்கள் கன்ஃபார்மாக போகலாம். எங்கேயாவது ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க அதில் சேவை குறைபாடு இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம். நான் போட்ட கேஸில் என்ன பிரச்சனைனா நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மேலே கேஸ் போட்டிருந்தேன், அதுதான் பிரச்சனை. ஒரு மக்கள் இன்னொரு மக்கள் மேலே கேஸ் போட்டான்னா இவங்களுக்குலாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி, ஏன்னா இவங்களையும் திட்டலாம் அவங்களையும் திட்டலாம். ஏன்னா அது மக்கள் இன்னொரு மக்கள், மக்களுக்குள்ளே அடிச்சிக்கிற விஷயம் இல்லையா, அது ஏற்றுப்பாங்க. ஆனால் மக்கள் கவர்மெண்டால் கேள்வி கேட்டுருக்கூடாது. அதுக்கு எந்தெந்த வழியிலலாம் முட்டுக்கட்டை போடணுமோ அதுக்கெலாம் சட்டம் அழகாக போட்டு வச்சுருக்காங்க. இது எப்படி நம்மளுக்கு, நீ என்ன தான் மனு கொடு, நாங்கள் வேலை செஞ்சால் தான், நாங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு நீ வாங்கிக்கணும், நான் ஏன் வேலை செய்யலாம் நீ கேட்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஜட்ஜி சொல்கிறாரு 11 மாதம் கழிச்சு பதில் கொடுத்தா என்ன சட்டம் இருக்குதா கொடுக்கூடாதுன்னு. இந்த மாதிரி ஒரு நீதிபதிக்கு எண்ணங்கள் இருந்ததுன்னா கோர்ட்டில் எப்படி கேஸ் சீக்கிரமாக முடியும், எப்போ வேணால் முடிச்சிக்கலாம், யார் கேட்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். நீங்களாம் இந்த மனநிலைமை இருக்கிறதுனால தான் கோர்ட்டில் நிறைய கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. பார்ட்டியின் பர்சனாக வந்து வாதாடுற ஒருத்தன் அவனுக்கு குறைகளாக சொல்ல தெரியும். சாதாரண மக்களுக்கு சட்டமும் செக்ஷனும் எப்படி தெரியும்? ஒரு குறையை சொல்கிறான்னு வச்சிங்களேன் அதை ஏற்றுக்கலாமே. அவன் அப்படியே கலாச்சி பேசுறது, இனிமேல் அவன் இந்த பக்கமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேச வேண்டியது. கேஸை எப்படியாவது முடிக்கணும், அதுவும் நான் வாபஸ் வாங்குற மாதிரி முடிக்கணும். அந்த ஒரே நோக்கம் தான் ஜட்ஜிக்கு. ஏன் உங்களால் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல? நான் போட்ட கேஸில் ஒருவேளை நான் கன்சியூமர் தான் அக்செப்ட் பண்ணிட்டு பொது தகவலருக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாருன்னா இதே காரணம் காட்டி நிறைய பேர் கேஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆர்டிஐயில் பதில் தராமல் நிறைய பொது தகவல் இருக்காங்க, எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. இதனால் என்னையே வாபஸ் வாங்க வைக்கிற மாதிரி ஒரு நாடகம் அங்கே நடந்துரியுது. இதெல்லாம் எனக்கு தெரியாமல் கிடையாது. அவங்க நினச்சிக்கிறாங்க பில்லின்ட்டா என்னை ஏமாத்துறாங்களா அவங்க, அப்படிலாம் கிடையாது. நான் ஏதாவது சொல்ல போய் கோர்ட்டு நீ அவமதிச்சிட்ட, இது பேசிட்ட, அது பேசிட்டேன்னு என் மேலே ஃபைனை போட்டு ஏதாவது கட்ட விட்டான்னு வச்சிங்களேன், நம்மகிட்ட காசு கிடையாது. அவர் சொன்னார் 10,000 ஒரு 1,00,000 வரைக்கும் போடுவேன், 1,00,000 என்கிட்ட காசு இருந்துன்னு வச்சிங்க, நான் பேச வேண்டியதெல்லாம் கண்டிப்பாக பேசியிருப்பேன். ஒரு ஜட்ஜி அப்படின்றவங்க நடுநிலைமையாக இருக்கணும். ஆனால் என் விஷயத்தில் என் மன அந்த தைரியத்தையே உடச்சிட்டார், நீ பேசினாலே ஃபைன் போடுண்டா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு.
ஆனால் கடைசியாக சமாதானம் பண்ணுற மாதிரி இந்த கேஸில் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் வேறு கேஸ் ஏதாவது போடுங்க, நீங்களே கூட வந்து வாதாடுங்க. மக்களாக பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் வாரன் பாலா புக்குலாம் படிக்கிறீங்களா, பார்ட்டியின் பஸ்லாம் வாதாடுங்க, நீங்கள் பட்டா சொன்னீங்கள அதெல்லாம் பார்ட்டியின் பஸ்லாம் வாதாடுங்க. இது ஒரு மாவட்ட கோர்ட்டு, இங்கே கூட பார்ட்டியின் பஸ்னால் மக்கள் வாதாடக்கூடாதா, உங்களுக்கே அவ்வளோ கடுப்பாகுதுன்னு கேட்குறேன் நான். அதே மாதிரி மக்கள் தைரியமாக பேசிட கூடாது, ஐயா ஐயான்னு கீழே குஞ்சு தான் பேசணுமா, ஏன் உன் கண்ணை பார்த்து பேசுனா ஏன் உங்களுக்கு கோவம் வருது, எப்படி தைரியமா பேசுற அப்படின்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. ஒரு இடத்துக்கு நீதி கிடைக்கும் போயிட்டீங்க, அந்த இடத்துல உன் மேலே ஃபைன் போட்டுருவேன் அப்படின்னா ஏன்டா இங்க வந்தோம் அப்படின்னு தான் தோணும். எப்பா சாமி எப்படியா அந்த இடத்த விட்டு போனா போதுண்டா அப்படின்னு தான் தோணும். அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அப்போ விஷயம் என்னன்னா, இங்க அரசு அலுவலர்கள்கிட்ட நீங்க மனு கொடுத்தீங்கன்னா அவங்க எப்போ செய்வாங்களோ அப்பதான் செய்வாங்க. நீங்க ஏன் செய்யலன்னு ஆர்டிஎல்லாம் போட்டு தகவல் கேட்டீங்கன்னா டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு அரசு அதிகாரிய ஏன் உங்க கடமையை செய்யல அப்படின்னு கேள்வி கேட்டா ஏன் உங்களுக்கு கோவம் வருது, எப்போ வேணா செய்யலான்னு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நுகர்வு நீதிமன்றம் நடக்குது, 30 நாள்ல பதில் தரணும்னா 30 நாள் அது கொடுக்கணும், அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதுக்கு சம்பளமே கிடையாது, இதெல்லாம் யார் கேட்டது, இதெல்லாம் நான் அங்கேயே கேட்டிருப்பேன், ஆனா நீ என்ன சொல்லிருப்பீங்க, கோர்ட் எதிர்த்து பேசுறீங்க, கோர்ட் நேரத்தை வீணாக்குறீங்கன்னு என் மேல ஃபைனா போடுவீங்க. அதனாலதான் என் கருத்தெல்லாம் இங்க பதிவு பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியுது அந்த விஷயம், எனக்கு பேச்சு உரிமையே அங்க பாதிக்கப்பட்டது. நுகர்வோர் குறைதீர் ஆணைய கமிஷனர் கிட்ட எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், இவ்வளவு விஷயங்கள் தெரிய உங்களுக்கு ஏன் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க தெரியல, ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மக்களையே வாபஸ் வாங்க வைக்கிறீங்க. நீங்க பேசுற எல்லா வார்த்தைக்கும் என்னென்ன அர்த்தங்கள் எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க நக்கலா பேசுறீங்களா, திமிரா பேசுறீங்களா, அலட்சியமா பாக்குறீங்களா, எல்லாமே எனக்கு புரியும். ஆனா திருப்பி அதை நாங்க செஞ்சோம்னா கோர்ட் அவமதிச்சிட்டோம்னு ஆயிடும். அந்த ஒரே ஒரு ரீசனால தான் ரொம்ப அமைதியா இருந்தேன், இங்க நீதியே கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு திருப்பி பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதான் வித்ரா பண்ணிட்டு வந்துட்டேன். ஒருவேளை ஜட்ஜி சார் இந்த வீடியோ பார்த்தாருன்னா, என்னைக்காவது நீங்க லீவ் நாளில் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என் அட்ரஸ் தான் உங்களுக்கு தெரியும்ல, வீட்டுக்கு வாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம், நீங்க அங்க நக்கலா பேசுனீங்கல்ல வாங்க நம்ம ரெண்டு வீட்டில் சும்மா ஜாலியாக பேசுவோம், ரெண்டு பேரும் பேசிப்போம், யார் அதிகமாக நக்கலாக பேசுகிறான்னு பார்ப்போம், ஏன்னா அது கோர்ட்டு நம்ம ரெண்டு பேரும் அந்தளவுக்கு விவாதிக்க முடியாது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வாங்க பேசுவோம், ஏன்னா நாட்டு நடப்பை பற்றி மக்களோட மக்களாக இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால் நாட்டில் என்ன இருந்தது எனக்கு தான் அதிகமாக தெரியும். அங்கே வர மக்களையெல்லாம் நீங்கள் மட்டும் மேட்டி மேட்டி இதுமாரி அனுப்பிச்சு விட்டீங்கன்னா எவனும் நீதி கேட்க வரமாட்டான். ஜட்ஜி சார் சொன்னதிலே பெரிய கம்பெனி தெரியுமா, பொது தகவல் அலுவலர் வேலைன்றது இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்ட வேலை, அவங்களுக்கு சம்பளம்லாம் அதுக்கு தனியாக கிடையாது. ஓ இதுக்கு வேறு தனியாக சம்பளம் கேட்குறீங்களா நீங்கள், ஆர்டி ஆக்ட் வந்து சட்டம், சட்டத்தை மதித்து வேலை செய்யணும் அந்த வேலைக்கு வந்துடுறாங்க. அங்கே நீங்கள் இப்படி சொன்னீங்கல்ல உடனே ஒரு விஷயம் தோணுச்சு, பள்ளிக்கூடத்து வெளியே ஒரு ஆயா கொய்யாப்பழ கூடிய வச்சுக்கின்னு வெயிலில் ஒரு 4 ரூபா விற்கும், ஆனால் 100 ரூபா தான் அது வருமானம், அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க. மக்கள் கொடுக்குற மனுவை வேலை செய்ய துப்பு கிடையாது. எப்படிலாம் மனுவை ரிஜெக்ட் பண்ணலாம்னு யோசிக்கிற ஆள் நீங்கள், தனியாக சம்பளம் வேணுமா, கொடுக்குற சம்பளத்துக்கு மூலம் வேலை செய்யுங்க. ஒரு மனு போட்டு 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறேன், அதுக்கும் எந்த ரியாக்ஷனும் கிடையாது ஜட்ஜிக்கிட்ட, ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்களாம் நல்லா வசதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, கோர்ட் டைம் வேஸ்ட் பண்ணுறான்றீங்க. மக்களுக்கான கோர்ட்டு தானே அது, மக்களே வரலன்னா உங்களுக்கு என்ன வேலை, மக்களுக்கு நீதி கொடுக்கக்கூடிய கோர்ட்டு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா 11 மாசமாக எனக்கு பதில் கொடுக்கல, அப்போ என் டைம் உங்களுக்கு தெரியலையா, எங்கள் டைம்லாம் வேஸ்ட் ஆகலாமா, மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தின் நேரம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னா மக்களின் நேரம் அப்போ எவ்வளோ முக்கியம், அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க சார். நீங்கள் ஒரு நீதிபதி நினச்சா அவரோட அதிகாரத்துக்கு மீறி கூட ஆணை இடலாம், எப்போனா ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில், நீதி கேட்டு வரவன் அழுதுகிட்டே வரணுமா என்ன, எனக்கு அநீதி நடந்து போச்சு அதுக்கு தீர்வு சொல்லணும் தைரியமாகணும்னு கேட்கக்கூடாது வந்து, நீங்கள் எல்லாம் ஒரு ஃபார்மெட்டில் இருக்கீங்க போல இருக்கு, ஐயா எப்படியாவது நீதி கொடுங்க ஐயா, அழுகணுமா ஐயா, அதுவுமே பண்ணிட்டாங்க எனக்கு நீதி கொடுங்க கேட்கக்கூடாதா, மக்கள் நீதிமன்றத்தை நோக்கி வரவே கூடாதா, இப்போ என்னோடய கேஸ்லாம் தப்பாக கூட வந்ததாக இருக்கட்டுமே, இல்லைங்க நீங்கள் வந்தது இந்த மாதிரி நீங்கள் வந்துடக்கூடாது, தகவலான என்ன உங்களுக்கு அவங்க தான் தீர்ப்பு சொல்லணும், திருப்பி நீ அங்கேயே போகணும்னு நான் அனுப்பிச்சு விட்டுருக்கலாம், அதை விட்டுட்டு கேஸ் நம்பர் போட்டு என்னை வர வச்சு ஃபைன் போட்டுருன்னு மிரட்டுறது என்ன அதில் நியாயம், 10 ரூபா கோர்ட் ஸ்டாம்ப்பு பணம் இல்லை, தெருவுக்கு வந்து நாங்கள் இறந்து அந்த கோர்ட் ஸ்டாம்ப் வாங்கணும், மக்களோட பணம் வந்து கோர்ட்டுக்கு வேணும், ஆனால் உங்களுக்குன்னு ஒரு நீதிமன்றம் இருக்குது அங்கே தான் நீங்கள் போகணும், ஐயா வந்துட்டார் ஐயா ஏன் உங்களை மிரட்டுறீங்க, நான் ஒரு யூடியூபரு நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் மக்களுக்கு, இதெல்லாம் நான் சொல்லணுமா, இங்க நான் இவ்வளவு விஷயம் பேசுறேன்ல அங்க என்னால பேசவே முடியல, ஏன்னா நீ பேசினாலே உன் மேல ஃபைன் போடுண்டா அப்படின்னு மிரட்டி வச்சிருந்தீங்க. சரி அப்படின்னா ஆர்டிஐ போட்டா கன்சூமர் கேஸ் போவே முடியாதா அப்படின்னு கேட்டா போலாம், ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆர்டிஐ போடும்போது கோர்ட் ஸ்டாம்ப் போட்டுறீங்களே அதுக்கு பதிலா கருவூலத்தில் நீங்கள் 10 ரூபா கட்டினீங்கன்னா ஆன்லைன்லயே கட்டலாம், நீங்கள் அந்த மாதிரி 10 ரூபா கட்டி அமிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு 2 ரூபாயாக கொடுக்குறீங்க, கண்டிப்பாக கன்சூமர் வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பொது தகவலர் 30 நாளுக்குள்ளே பதில் கொடுத்துருக்க கூடாது, நீங்கள் மேல்முறையீடு பண்ணியிருக்கணும், தகவல் ஆணையம் போயிருக்கணும், தகவல் ஆணையம் போனீங்கன்னா எப்படியும் 6 மாதம் ஆகுது இல்லையா, நீங்கள் 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, தகவல் ஆணையம் 3 மாதத்துக்குள்ளே கேஸ் நடத்தணும், அதுமாரி நடத்தலைன்னா உடனே நீங்கள் கன்சூமர் கோர்ட்டுக்கு போயிடுங்க.
இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 10 ரூபா ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க, தகவல் ஆணை வரைக்கும் அப்பீல் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தகவலே வந்திருக்காது. ஸோ நீங்கள் 10 ரூபா பே பண்ணதுனால கன்சூமர் வந்துடுவீங்க, ஆர்டி ஆக்ட் படி அப்பீலுக்கும் போயிருப்பீங்க. அங்கே தீர்வு வழங்கப்படாதனால நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு சான்ஸ் இருக்குது. எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலனா, அந்த ஜட்ஜி சொல்லிட்டாருங்க, நீங்கள் தனியாக யோசிக்க மாட்டீங்களா, ஒருத்தன் என்ன கிரீவன்ஸுக்கு வந்திருக்கான், அந்த கிரீவன்ஸை கேளுங்க ஃபஸ்ட்டு. இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏன் 11 மாதம் நான் கேட்குறேன், அதை காதலே வாங்கலை, ஏன் கொடுக்கக்கூடாதா, சட்டத்தில் இடம் இருக்குதா, 30 நாளில் கொடுக்குந்தான் சட்டங்குது, அதை மதிக்கலன்னு வந்துக்கிறேன். மக்கள்லாம் சட்டத்தை மதிக்கணும், நீங்கள் சட்டத்தை மதிக்கலனாலும் எங்களுக்கு நான் கேட்கக்கூடாது. ஒரு ஜட்ஜி கேட்காது அப்படி, 11 மாதத்தில் கொடுத்தா என்ன, கொடுக்குறான் சட்டங்குதா, அப்புறம் எப்படி நாடு முன்னேறும். நான் எப்போ வேணால் செய்வேன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா எப்போங்க நாடு முன்னேறுவோம், அப்புறம் எப்படி திட்டங்கள்லாம் எல்லா மக்களும் போய் சரிசமாக சேரும். ஏமாற்றி துண்ணுகிறீங்க, மக்கள் வரி பணத்தை ஏமாற்றி துண்ணுன்னு உட்காந்துக்கிறீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன் நான், ஒன்று மட்டும் கிளியராக சொல்கிறேங்க, மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்குறேன், மக்களுக்கு நீதி வழங்குறேன், மக்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறேன், இப்படி மக்களுக்கு நன்மை செய்கிறேன் நன்மை செய்கிறேன்னு சொல்லி பல துறைகள் பல பேர் வச்சுக்கிட்டு மக்களோட வரி பணத்தை பிடுங்கி தின்னுக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் வரி பணம் கட்டுற அடிமைகள், அவ்வளோதான் இப்போ இருக்கிற நிலைமை. அவ்வளோதான், மக்களுக்கு தெளிவு வரணும், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மக்களுக்கு மக்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஒருத்தன் பாதிக்க போகிறேன்னா இன்னொருத்தன் வந்து நிற்கணும், இப்போ எவனும் வரதே கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக போச்சு. ஸோ மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக நாட்டை முன்னேற்றதுக்கு பாடுபடணும். இது வரைக்கும் ஒரு குழுவாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நான் குழுவாக சேர்ந்து நாட்டை முன்னேற்றத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் அது சம்பந்தமான அறிவிப்புகளை கண்டிப்பாக நான் சேனலில் சொல்கிறேன்.